வெல்கம் டு மை சேனல் இந்த ஆடி மாதத்தில் தொடர்ந்து அம்மன் அலங்காரங்கள் பார்த்துட்டு வரும் இந்த வரிசையில் இன்னைக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபர் சில பேர் கேட்டிருந்த திருவாலங்காடு நடன காளி அம்மன் அலங்காரம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் முதல்ல வந்து அம்பாளுடைய பீடத்தை இந்த மாதிரி கயிறு போட்டு கட்டிக்கணும் அடுத்ததாக இந்த மாதிரி சாரங்கள் வந்து கட்டிக்கணும் இந்த மாதிரி கால்களுக்கு ஒரு கட்டை வந்து கட்டிக்கணும் இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஒரு திண்டு கட்டி வச்சிருக்கேன் இது வந்து கொஞ்சம் கீழே இறக்கி கட்டணும் இப்போ இந்த மாதிரி ஒரு துணி எடுத்து இந்த திண்டுக்கு பின்னாடி வந்து மறைச்சிடலாம் அடுத்ததாக வந்து இந்த காலை வந்து இந்த மாதிரி மடக்கிட்டு நம்ம வந்து இந்த கட்டையில் வச்சு கட்டிடலாம் இந்த காலை கட்டியாச்சு அடுத்ததாக இன்னொரு காலையும் அதே மாதிரி மடக்கி இந்த கட்டையில் வச்சு கட்டிடலாம் இப்போ ரெண்டு கால்களும் வந்து கட்டியாச்சு அடுத்ததாக வந்து கைகளில் இந்த மாதிரி துணி போட்டிருக்கேன் இதை வந்து அம்பாலோட சேர்த்து கட்டிடலாம் இப்போ வலது கை கட்டியாச்சு அடுத்ததாக இடது கையிலையும் இந்த மாதிரி துணி போட்டிருக்கேன் இதையும் வந்து அம்பாவோட சேர்த்து கட்டிக்கலாம் இப்போ இந்த ரெண்டு கைகளும் கட்டியாச்சு இப்போ வந்து இந்த கையில் வந்து இந்த துணியை மேலே தூக்கி நம்ம வந்து குண்டூசி போட்டுடணும் இந்த மாதிரி போட்டதுக்கப்புறமா இந்த சைடில் இருக்க கைக்கும் நம்ம துணியை மேலே தூக்கி குண்டூசி போட்டுடலாம் இப்போ ரெண்டு கைகளும் ரெடி ஆயிடுச்சு அடுத்ததாக அம்பாளுடைய உடம்பு பகுதி பண்ணலாம் அதுக்கு இந்த மாதிரி கட்டையில் வந்து கயிறு கட்டிக்கணும் அம்பாலோட கழுத்துக்கிட்ட வர மாதிரி ரெண்டு வாட்டி வர மாதிரி நம்ம கயிறு கட்டிக்கணும் இப்போ அடுத்ததாக வந்து இந்த மாதிரி ஒரு புடவை எடுத்து அந்த கயிறில் வந்து சொருவிக்கலாம் இப்போ இந்த மாதிரி இந்த புடவைய அப்புறமா இன்னொரு துணியை மேலே வச்சு நம்ம டைட்டாக கட்டிக்கணும் இப்போ இந்த துணியை கட்டியாச்சு அடுத்ததாக வந்து நம்ம மேல் துணி போட்டு கவர் பண்ணிக்கலாம் இப்போ மேல் துணியும் போட்டாச்சு அடுத்ததாக அம்பாளுக்கு புடவை எப்படி சாத்துறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து இந்த மாதிரி ஒரு புடவையை ப்ளீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த முந்தி பக்கத்தில் கொஞ்சம் துணி விட்டிருக்கேன் அதுக்கப்புறமா முந்தியோட எதிர் பக்கத்துல கொஞ்சம் நிறைய துணியை விட்டுருக்கேன் இப்போ வந்து இந்த ப்ளீட்ஸை வந்து நம்ம இந்த கால்களுக்கு மேலே வரணும் அந்த மாதிரி வச்சு நம்ம வந்து அம்பாலோட இடுப்போட சேர்த்து கட்டிக்கலாம் இப்போ இந்த மாதிரி கட்டியாச்சு அடுத்ததாக வந்து இந்த சைடில் இருக்க துணியை வந்து நம்ம இந்த காலுக்கு வந்து போட்டு குண்டூசி போட்டுடலாம் இந்த மிச்சம் இருக்கிற துணியை வந்து பின்னாடி வந்து விட்டுருங்க இப்போ இந்த காலுக்கு குண்டூசி போட்டாச்சு அடுத்ததான் இந்த பக்கத்துலேயும் அதே மாதிரி இந்த துணியை எடுத்து இந்த காலை சுற்றி நல்லா குண்டூசி போட்டுக்கணும் இப்போ இந்த மாதிரி குண்டூசி போட்டாச்சு அடுத்ததாக வந்து இந்த மிச்சம் இருக்கிற துணியை வந்து இந்த மாதிரி ப்ளீட்ஸ் பிடிச்சிக்கணும் ஏன்னா நம்ம வந்து மாறாப்பு சாத்த போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி மடிச்சுக்கிட்டால் தான் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் இப்போ வந்து இந்த கால் மேலே வந்து குண்டூசி போட்டுக்கலாம் அதுலேருந்தே எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து மாறாப்பு சாத்த போகிறோம் இந்த மாதிரி வச்சு மிச்ச துணியை உள்ளே விடுங்க இப்போ இது மாதிரி சொருனதுக்கப்புறமா இந்த சைடில் கொஞ்சம் மடித்து இடுப்பில் வந்து ஒரு நூல் கட்டிக்கலாம் இப்போ இந்த மாதிரி நூல் கட்டியாச்சு அடுத்ததாக வந்து இந்த மாரப் வந்து கொஞ்சம் கீழே மேலேயும் கை வச்சு பொறுமையாக இழுத்து விட்டுடலாம் உங்களுக்கு வேணால் நீங்கள் குண்டூசி கூட குத்திக்கலாம் இல்லை அப்படியே விட்டாலே நிற்கும் இப்போ அடுத்து தான் வந்து இந்த பிளீட்ஸை விரித்து விட்டுடலாம் இது வந்து ரொம்ப விரிக்க தேவையில்ல லைட்டாக அந்த கால்களுக்கு இடையில வர மாதிரி இருந்தாலே போதும் ஏன்னா நமக்கு வந்து இந்த கால் நல்லா தெரியணும் இப்போ வந்து அம்பாளுக்கு நகையெல்லாம் சாத்தி அலங்காரம் பண்ணியாச்சு நான் வந்து கிரீட்டமும் விபதி விபதிப்பட்டையும் கொஞ்சம் சாட்சி வச்சுருக்கேன் ஏன்னா அப்போ தான் அம்பாள் வந்து தலை சாட்சி இருக்கிற மாதிரி தெரியும் இப்போ அடுத்து தான் வந்து இந்த மாதிரி ஒரு துணி எடுத்து இந்த கட்டையை வந்து நம்ம மறைச்சிடலாம் இந்த மாதிரி ஃபுல்லாக மறைச்சாச்சு இப்போ வந்து ஒரு வெறும் கையை அம்பால் தூக்கியிருப்பாங்க அந்த கை வந்து செட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக கத்தி வச்சுருக்கிற கை அப்புறமா உடுக்க வச்சுருக்க கை அப்புறம் இந்த பக்கத்தில் ஒரு பாசம் வச்சுருக்க கை அப்புறமா வந்து ஒரு சின்ன சூளும் கடைசியாக வந்து கேடயமும் வச்சிருப்பாங்க இப்போ வந்து இந்த கையில் வந்து ஒரு சூளத்தை வந்து நம்ம கொடுத்துடலாம் அம்பாளுக்கு அப்புறமா இந்த கையில் வந்து ஒரு குங்கும கிண்ணை வந்து அம்பாள் வச்சுருப்பாங்க இப்போ அடுத்ததாக வந்து அம்பாளுக்கு இந்த மாதிரி ஒரு ஜவுரி முடி வச்சு செட் பண்ணிக்கலாம் உங்கள் கிட்டே இது இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட அலங்காரம் பண்ணலாம் இப்போ அடுத்ததாக வந்து அம்பாளுக்கு மாலை சாத்திடலாம் இப்போ மாலை சாத்தி அலங்காரத்தை பூர்த்தி பண்ணியாச்சு அடுத்து தான் அம்பாளுடைய ஆரத்தி பார்க்கலாம் இந்த அலங்காரம் எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நீங்களும் இந்த ஆடி மாதத்தில் இந்த மாதிரியான அலங்காரங்களை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்